Hi friends, ellarkum vanakkam and welcome back to our channel. Innikku vandu oru interesting ana video dhaan paaka porom. Innikku morning vandu paathina seekramave enjitten. Adanal vandu month starting abingiradhaala kitchen la clean pannidala. Groceries la vandu gaali aayiruchu. Adanal morning e vandu kitchen vandu clean pannidala. Breakfast vandu simple ave mudichikala na abin plan panna. So night vandu wash panna vessels la vandu eduthu vechittu inji tea vandu pottu kudikalaangiradhukaga inji tea potuttirundha. ஏனா வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து டீ மட்டும் போட்டு குடிச்சேன் மந்த் ஸ்டார்டிங் அப்படிங்கறதால டிமார்ட்ல போய் கிராசரிஸ்லாம் வந்து பர்சேஸ் பண்ண போயிருந்தோம் அதனால மார்னிங்கே வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வந்து காய வச்சிட்டேன் கிச்சன்ல வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணி ஒரு 3 मंथ्स ஆவது இருக்கும் அதனால செல்ஃப் க்ளீன் பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பாட்டில்ஸும் வந்து கழுவிட்டு நான் மேல வந்து காய வச்சிட்டேன் இந்த வர்க் முடிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரேக்பாஸ்ட் டைம் வந்துருச்சு அதனால வந்து பிரேக்பாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து உப்புமா மட்டும் பண்ணிட்டேன் கையில வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் அதுக்கு அப்புறம் வந்துட்டு செல்ஃப் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் செல்ஃப் க்ளீன் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து வினிகர் அதுக்கு அப்புறம் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ணிட்டேன் மாப் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ஃபுல்லா போட்டுட்டு கையோட வந்து மேட்லாம் வந்து வாஷ் பண்றது அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன் Groceries வந்து பாத்தீங்கன்னா प्रीवियस मंथ வந்து என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இந்த मंथக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்பேட்ல வந்து நோட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் Groceries பாத்தீங்கன்னா பருப்பு ஐட்டम्स வாங்கி இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து சாம்பார் பொடி மிளகாய் பொடி அதுக்கு அப்புறம் வந்து இந்த டைம் வந்துட்டு கம்பு அதுக்கு அப்புறம் வந்து சாம்பார் அவ வாங்கி இருக்கேன் நூடுல்ஸ் பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் ரேரா அதனால ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி இருக்கேன் அப்புறம் வந்து salt அதுக்கு அப்புறம் வந்து டைப்பர்லாம் எடுத்துக்கு வாங்கி இருக்கேன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கோல்ட் வினர் வந்து 1 லிட்டர் ஒரு பாக்கெட் வாங்கி இருக்கேன் சம்மர் அப்படிங்கறதால நன்னாரி சர்பத் வந்து வாங்கி இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய் பாக்கெட் வந்து ஒரு 200 ml இருக்கும் அந்த ரேஞ்ச்ல வந்து வாங்கி இருக்கேன் க்ளீனிங் ஐட்டम्सக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி இருக்கேன் போன मंथ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு அத நோட் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் Groceries வந்து பாத்தீங்கன்னா எனக்கு per month க்கு 2000 ல இருந்து 2500 வரை ஆகும் சோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து மேக்ஸिमम வந்து finish பண்ணிடுவேன் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்துக்கேன் அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்துக்கேன் இத வந்து நல்ல நைஸா நம்ம வந்து மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த குழம்பு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வந்து நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு அதல கடுகு கொஞ்சமா சேர்த்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கல டைம் இல்ல அப்படிங்கறதால சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படினா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் salt கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ்ல இருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கணும் இது வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இதல சேர்த்துக்கலாம் இதல வந்து நீங்க கத்திரிக்காய்க்கு பதிலா முருங்கக்காய் கூட நீங்க சேர்த்து பண்ணலாம் அதுவும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் காயலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வதங்கணும் வதங்கனதுக்கு அப்புறம் இதல வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்ல வந்து வதங்கணும் அதனால தான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ಜಾஸ்தியாவே சேக்கிறது மசாலாக்கு பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏப்ப நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லி தூள் வந்து 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதல தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிலயே வந்து முக்கால் பதத்துக்கு வேகணும் அதனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காயை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து முக்கால் பதம் வெந்ததுக்கு பிறகு இதல நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நீங்க நிறைய சேர்த்திருந்தீங்க அப்படினா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் डायरेक्टली வந்து பாத்தீங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படினா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கு அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணி இத வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதோட ராஸ்மல்லாம் போற அளவுக்கு இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கேன் அதனால கரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்ம புளி குழம்பு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கூடவே வந்து ஆம்லெட் வந்து பண்ணிருந்தேன் அதோடவே வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து finish பண்ணிட்டோம் நறுக்கின கொத்தமல்லி இருந்துச்சு அப்படினா நீங்க ஃபைனலா வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்ல அப்படிங்கறதால இதோடயே வந்து finish பண்ணிட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு
லஞ்ச் முடித்ததுக்கு பிறகு பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு கிராசரிஸ்லாம் ஃபில் பண்ணி செல்ஃபில் எடுத்து வச்சிடலான்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கூடயும் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவன் தூங்குற நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெய்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில டைம் வந்து தோணுது. பட் மெய்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோமோ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதால நானே எல்லா ஒர்க்கையும் நானே வந்து பார்த்துக்கிறது. நான் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பார்க்கும்போது ஐயோ நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குது. அதனால் வந்து நானே வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்ட்டு மைண்டில் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் கீழே வந்து வச்சுருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபில்டர் ஆகிற மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அடைக்காது, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதனால தான் மெயினாக வந்து வாங்கினது. வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரைலாம் வைக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வழிஞ்சிரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டில் வந்து ஏர் கூலர் வந்து ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால வீட்டில் சுத்தமாக நைட்டில் தூங்கவே முடியறதில்ல. ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறோம். அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அடிக்கடி ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஓவராக அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டு வேர்க்குருளாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஏர் கூலர் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் அந்த கம்பெனி. இது வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் 24 லிட்டர் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா அதில் மக்கில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குடத்தில் தான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ண பார்த்தேன். பட் வந்து என்னால் ஃபில் பண்ண முடியல. அதனால் வந்து மக்லேயே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மோட் வேணுமோ அந்த மோடுக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஏசி வந்து வாங்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். பட் வந்து ஏசி வந்து இப்போவே வந்து தம்பிக்கு பழக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஏர் கூலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏர் கூலர் ஆன் ஆனதுக்கு பிறகு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சவுண்டுக்கு தான் வந்து கேட்டுச்சு. மேபி வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கு பிறகு வேணால் சவுண்டு அதிகமாகலாம். இந்த கூலரில் வந்து நம்ம தண்ணி வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜில்லுன்னு ஊற்றினோம் அப்படின்னா காற்று வந்து கொஞ்சம் நல்ல கூலிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கு நான் வாங்கியிருந்தேன். இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவர் நைட் நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறது. இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து வேணுங்கிற பிளேஸ்க்கு நம்ம வந்து நகர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கருவேப்பில வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நிறைய வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. காஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. இதை வந்து ஒரு 3 வந்து நிழல்லையே வந்து காய வச்சுட்டு பொடி பண்ணதுக்கு பிறகு நம்ம ஹேர் பேக்காக டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.